நம்ம கேப்டன் சாரோட கடைசி நிறைவேறாத ஒரு ஆசைக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோம். கடந்த 10 வருஷமாக இந்த வீட்டை வந்து கேப்டன் சார் வந்து கட்டிகிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் தான் வந்து குடியேறணும் அப்படின்னு அவரோட கடைசி ஆசை. பட் அந்த ஆசை நிறைவேறாமையே கேப்டன் அவர்கள் தவறிட்டார். பின்னாடி பார்த்துட்ருக்க இந்த வீடு தான் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெரிய பொருட்செலவில் கட்டிகிட்டு இருந்த இந்த வீடு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பால் காய்ச்சினாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சாரோட கடைசி ஆசை வந்து நிறைவேறாமையே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்கிற வீடு இது. 2013வது வருஷமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் தெரியல இத்தனை வருஷம் கட்டப்பட்டுட்டு வருது அப்படின்ட்டு. மேபி கேப்டன் சாரோட உடல்நிலை குறைவு காரணத்தினால தொய்வு ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வீடை பார்க்கும் போதெல்லாம் டெய்லி இன்சைடு தான் போயிட்டு வந்துகிட்ருக்கேன் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு. இந்த வீடை பார்க்கும் போதெல்லாம் கேப்டன் சாரோட ஞாபகம் தான் வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும் போதே. மனுஷன் எல்லாருக்கும் கொடுத்து 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 வாழ்ந்துட்டு அவரோட ஆசைக்குன்னு கட்டின ஒரு வீடு கடைசி வரைக்கும் அவரால் போக முடியாமல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும் ரொம்ப அழகாக ரொம்ப கலைநயத்தோட வித்தியாசமான ஒரு வீடு. ரொம்ப பெரிய பொருட்கள் ரொம்ப வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க. நடுவில் சாருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்திலலாம் கட்டுமான பணிகள்லாம் நிறுத்தப்பட்டு இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் வருஷமாக இப்போ கொஞ்சம் மாதமாக மறுபடியும் வேகமெடுத்து வேலையெல்லாம் நடந்துகிட்ருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சாரோட ஆசை கடைசி ஆசை நிறைவேறலை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனையோ பேரோட ஆசைகளை நிறைவேற்றின நம்ம கேப்டன் சாருக்கு அவரோட கடைசி ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது.